அனைத்து நல்வுலங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இப்போ நம்ம கடந்த ரெண்டு மூணு வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கொரோனா நோயிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு உண்டான மூச்சு பயிற்சிகள் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரம்மரி பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பயிற்சியுமே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய பயிற்சி, ரொம்ப எளிமையான பயிற்சியும் கூட. இதை நம்ம எப்போ வேணாலும் யார் வேணாலும் பண்ண முடியும். ஸோ இந்த பயிற்சியை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரம்மரி பிராணாயாமம் பண்ணுறதுக்கு நீங்கள் தரையில் ஏதோ ஒரு விரிப்பு விரிச்சு உட்காந்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சேரில், இல்லை உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக வஜ்ராசனாவோ, இல்லை வந்து சமணம் இட்டோ, இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு உங்களோட ரெண்டு கை கட்டவர்களாலையும் உங்களுடைய காதனுடைய மடல்கள் இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த பகுதியை வச்சு இப்படி அழுத்தி பிடிச்சி அந்த ஒரு மாதிரிங்கிற சப்தம் மட்டும் நம்ம வெளியில் விடணும். இந்த ஆ ஊ அந்த சப்தம் இருக்கு இல்லைங்களா, அதில் சப்தம் மட்டும் நம்ம இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு 10-15 நிமிஷம் 20 நிமிஷம் வரைக்குமே இந்த பயிற்சி செய்யலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 முறை வரைக்குமாவது நம்ம இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணணும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளுடைய தொண்டை, காது, கண்கள், முகம், அதாவது தலைப்பகுதி முழுவதுமே ஒரு விதமான அதிர்வு உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முழுசாக மூச்சை உள்ளெடுத்து அதுக்கப்புறம் மூச்சை ஹோல்டு பண்ணி மூச்சை வெளிவிட்ட மாதிரியே அந்த சப்தத்தை நம்ம செய்யும்போது நம்ம உடம்புக்குள்ளே இந்த தலைப்பகுதி முழுவதிலும், மெயினாக அந்த தொண்டை பகுதி, காது பகுதி, கண் பகுதிகள் எல்லாமே ஒரு விதமான அதிர்வு கிரியேட் ஆகும். இந்த அதிர்வு மூலமாக நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா பல விதமான நன்மைகள் உருவாகுது. உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு நேர்மறையான ஒரு சக்தி கிரியேட் ஆகுது. அண்டு இந்த பயிற்சி செய்கிறதுனால உங்களுக்கு இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் சரியாகுது. அண்டு உங்களுக்கு நீங்கள் மூச்சை முழுசாக உள்ளெழுத்து பண்ணுறதுனால ஆக்சிஜன் உங்களோட நுரையீரலோட அளவு அதிகரித்து ஆக்சிஜனை நம்ம அதிகப்படியாக நம்ம உடம்புக்குள்ளே இழுத்துக்கிறதுக்கும் இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது ஒரு நல்ல பலனை உங்களால் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரியான பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யோகா பண்ணுங்கள், யாசனாஸ் பண்ணுங்கள், இதெல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உடம்பை நம்ம எப்போவுமே ஆரோக்கியமாக வச்சுருக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க, மூச்சு பயிற்சிகள், பிராணாயாமங்கள், யோகா ஆசனங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த COVID-19 டைமில், இந்த கொரோனா டைமில் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு ஒன்றொன்றா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. பட் இதை தான் நம்ம பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் முன்னாடியே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த பயிற்சிகளெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்றைக்குமே நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். நோயே வந்தாலும் அதை நம்ம எதிர்த்து போராடக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள இயற்கையாகவே உருவாகிடும். இந்த நோய் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பெரிய நோய் வந்தாலும் அதை ஈஸியாக நம்மளால் கடந்து வந்துட முடியும். ஏன்னா யோகா பண்ண நோயே வராதா அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த நோயை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி நம்மளுக்குள்ளே உருவாகும். ஸோ அந்த சக்தி தானே இப்போ நம்மளுக்கு வேணும். இந்த கொரோனாவோட பிரச்சனையே என்ன, உங்களுக்குள்ளே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் அது உங்களை ரொம்ப அதிகமாக பாதிக்குது அப்படிங்கிறதான பிரச்சனையே. ஸோ நம்மளுக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு உண்டான எல்லா விதமான பயிற்சிகளையும் நம்ம தொடர்ந்து பண்ணணும். இந்த வீடியோவில் பார்த்துட்டு இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் கண்டிப்பாக வேலைக்கே ஆகாதுங்க, ஒத்தே வராது. நீங்கள் என்றைக்கு வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் தொடர்ந்து உங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி உங்கள் உடம்பை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக டைம் ஒதுக்கி தினமும் காலையில் ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது யோகா ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், தியானங்கள் எப்போ நீங்கள் செஞ்சுட்டு வரீங்களோ அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். மேலும் வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் மறுபடியுமே சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.